Hello friends, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தா ப்ளே டுகெதர் கேம் எப்படி ப்ளே பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கேம் பார்த்தினா PKXT மாதிரி தான் லைட்டா இருக்கும். ஓகே, நான் ஸ்டோர்ல போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரோலாம் ஓடிட்டு இருக்கும். நான் வந்து முன்னாடி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த இன்ட்ரோலாம் நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ண. அந்த இன்ட்ரோ வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சில இந்த வேர்ல்டு ஃபுல்லாக காமிச்சிட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். நியூஸில் நிறையாவது நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அந்த இடத்துல நிறையா வச்சுருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இருக்காது. ஃபஸ்ட் நான் கஸ்டமைஸ் ஃபோன் வைக்க பண்ணி கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஹைட்னு பார்க்கும். லைட்டாக ஹைட்டாவா மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இவ்வளோ இருக்கு. வந்து நான் வந்து இப்போ வந்து முன்னாடி ப்ளே பண்ணாலே உங்களுக்கு ரிவார்ட்ஸாக கிடச்சிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட்டு, இந்த மாதிரி ஷர்ட்டு, அப்புறம் கொஞ்சம் எமோஜிஸ்லாம் நல்லா இருக்கும். முடி இது மாதிரி ஒரு முடி இருக்கும். நான் வந்து பை பண்ணது இப்போ இந்த மாதிரி மூஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சதா வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்கின்னு கண்ணாடி இருக்காதவங்கன்னா நான் கண்ணாடி பை பண்ணது வேணாம். எமோட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா எமோட்ஸ் இருக்குது. நான் சொல்லுது அன்லாக் லாக் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு உனக்கு ரெண்டு தான் அன்லாக் ஆகிருக்கும், அப்புறம் தான் நீங்கள் அன்லாக் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே கஸ்டமைஸ் ஷாப்னு இருக்கும். நிறையா திங்ஸ் இருக்கும் நம்ம. அதில் விட நிறையா டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் இருக்கும். நிறையா முடி நிறையா இதெல்லாம் இருக்கும். வேற எங்கேயாவது போவோம். என்னது இன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரிவார்ட் நான் சிலப்போ நீங்கள் வெளில போயிட்டு திரும்பி லாகின் ரிவார்டு இல்லை மெயின்டெனஸ் பண்ண மெயின்டெனஸ்க்கான ரிவார்டு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு இன்பாக்ஸில் பற்றி நான் செக் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணுற மாதிரி கூட ஆப்ஷன் இருக்குது. கேமரா செல்ஃபி எடுத்துக்கலாம். உங்களுக்கு செல்ஃபி செல்ஃபி போடுவோம். நீங்கள் அப்படி ஷேர் கொடுப்போமா? ஷேர் கொடுக்கணும்னு தெரியும். இது வேறு எதாவது வாட்ஸ்அப்லாம் இருக்குது. நான் வெளில வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு உங்கள் இது வந்து கோடு கிடையாது. பிஎஸ் மாதிரி இல்லை, கோடு கிடையாது. இன்னுமே நான் என் பேரே திருப்பி தமிழ்னு நான் என் பேரை திருப்பி ட்ரை பண்ணுறேன். அதுமாதிரி என் பேரை தான் திருப்பி வரும். ஆன்லைன் திருப்பி என் பேர் தான் வரும். ஸோ வந்து நீங்கள் அவங்க ஃப்ரெண்டாக கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பிகேஸ்டி மாதிரி சேமாக நீங்கள் அதில் ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட் புக் ஒன்று இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து ஃபிஷ் பண்ணலாம். நீங்கள் மீன் பிடிக்கலாம் அதில். அதை வந்து அவங்க என்ன மீன் பிடிக்கணும் அது வந்துலாம் சேவ் ஆகிடும். இல்லை வந்து சில சேவ் ஆகும். நான் பிடிச்ச மீன்லாம் வேணாம். மேப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா என்னென்ன ப்ளேசஸ் நிறைய இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து சைடில் வந்து இன்ஃபோ சென்டர் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுள்ள வந்து உங்கள் பேர் நல்ல டாஸ்கில் இருக்கும். நீங்கள் டெய்லி ஸ்டாம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மூணு டாஸ்க் சொல்லுவாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். ரீசைக்கிள் வந்து நீங்கள் வந்து அதாவது ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீசைக்கிள் பண்ணலாம் பார்க்கலாம். இதெல்லாம் தேவைப்படும். நான் ரீசைக்கிள் பண்ணல. இதுவும் தேவைப்படும். வெஹிக்கிள்ஸ் அதாவது சேர்ந்த ஓல்ட்ரால் வந்து ரீசைக்கிள் பண்ணுறோம். நான் வந்து ரீசைக்கிள் பண்ணால் அதை கிடைக்கலாம் பார்ப்போம். ஏதோ செடி மாதிரி தான் கிடச்சிருக்கு, இது எதுக்குன்னு தெரில. சரி, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெஹிக்கிள்ஸ் இருக்காது. நான் வாங்கினது பெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பெட்டு வந்து உங்கள் பெட் ஷாப்பில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். முட்டை மட்டும் தான் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் பிடிச்ச மீன்லாம் இங்கே இருக்கும். ஃபுட்டு ரீசைக்கிள் மட்டத்துக்கான தேவையானது அதாவது நிறையா திங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து இங்கே பெட்ஷாப் போவோம். அங்கே அவங்க ஃப்ரீ எங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டுடே ஸ்கிப்டில் வச்சுன்னா நிறைய ரிவ்யூ கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது உங்களுக்கு இன்ஃபோவில் வந்துடுவாங்க. அப்புறம் டெய்லி மிஷின்ஸ். டெய்லி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபஸ்ட் வந்தோன்னா உங்கள் டெய்லி மிஷின் தான் காமிக்கும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸ்கேட் போர்ட் தருவாங்க ஃப்ரீயாக, அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பீஸா ஷாப் இதுலேயும் மிக பீஸா டெலிவரி இது இருக்குது. நான் வந்து விளையாண்டு கம்மியாக பீஸா டெலிவரி. ஓகே குட். ஓகே 50 ரூபா தராங்க அதுக்கு.
அப்பா மூணு பீஸ் தான் கம்பு வரும், இந்த சைடு போகணும். இங்கே நாலு நிமிஷம் போட்டிருக்காங்க, ஆனால் மூணு பீஸ் தான் ஐம்பது ரூபா தந்துடுறாங்க. ஒரு ஐம்பது ரூபா தந்துடுறீங்க மூணு பீஸாக போய். ஓகே அங்கே யார் நிற்கிறான் பிள்ளைக்கு, பேர் வந்து கேப்டன் ஜாக். தேங்க்யூ குட் பைன்ஸ். ஓகே பாய். நெக்ஸ்ட் நம்ம வேறு எங்கேயாவது போகும், வேறு எங்கேயோ போக சொல்லுது. வண்டி எடுத்துருமா, நம்மகிட்ட வண்டி இருக்கு, நான் வண்டி எடுத்து போயிடலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா பைக்கு நான் வந்து வாங்கினேன், நான் பைக் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாய்ஸ்டிக் இருந்தால் கூட ஸ்லோவாக தான் போவீங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ஸ்பீடு மாதிரி இருக்கும், நீங்கள் கிளிப் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக போவீங்க. அது கிளிப் பண்ணால் அதை கிளிப் பண்ணி தான் போகணும். மிஸ்டர் இன்ஃபோ இவங்ககிட்ட தான் கொடுக்கணும், டவுட் கிளிப் பண்ணிங்கன்னா வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பீஸா, அது அங்கே ஒரு ஷாப் இருக்கும், அங்கே போய் சொல்லுது. செம்ம ஸ்பீடாக போய்ட்டு இருக்கோம், செம்ம ஸ்பீடு செம்ம ஸ்பீடு. ஓ மை காட், சாமியாஸ் கிட்ட போகிறோம். என் பேர் என்னன்னா அவன் பேரே தெரிலையே, என் பேர் வந்து தேவை பேர் பார்க்கல, சரி விடுங்க. ஓகே நான் வண்டி விட்டுல சொல்கிறேன், வண்டி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கார் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நாங்கள் வண்டி எடுப்போம். நீங்கள் பைக் ஓட்டில் வந்துடுவீங்க, வேறு ஏதாவது வெஹிக்கல்ஸ் நிறையா ரெண்டு இந்த வெஹிக்கல்ஸ் மட்டும் ரெண்டு இருக்குது. ஸ்கேட் போர்ட் ஃபஸ்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு டெய்லி மிஷின் கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு தான் ஃப்ரீயாக தருவாங்க. ஓகே நான் ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணலாம், ஸ்கேட் போர்டில் மட்டும் ஜம்ப் பண்ண முடியாது, ஜம்ப் பண்ண முடியாது, ஸ்கேட் போர்டில் மட்டும்தான் திரும்ப முடியும். ஷார்க்கு பிவேர் ஷார்க், ஷார்க் இருக்குமா, சரி தூண்டில் போடுவோம், இங்கே தூண்டில் போடுவோம், தூண்டில் தூண்டில் ரிப்பேர் ஆகிடுச்சுன்றது ரிப்பேர் ஆகிடுச்சு. தூண்டில் எப்படி வாங்கணும் சொல்கிறேன், நம்ம கிட்டே போகணும், நம்ம அப்படியே அந்த சைட் போகிறோம், இங்கேயும் தூண்டில் போடுவோம், போடு டே தூண்டில் போட்டுட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க்கோட இது மாதிரி மட்டும் இது மட்டும் மேலே வரும், அதெல்லாம் தெரியும் ஒரு மாதிரி மேலே இது இருக்குல்ல மீன் மாதிரி. டக்குன்னு ஆட்சியர் காமிக்கும், அதில் அந்த ஆட்சியர் காமிச்சோன்னா அதை வந்து பார்க்கணும், நான் ஆட்சியர் காமிச்சிருக்கு டக்குன்னு கிட்டே வரும், அது கிட்டே வந்து நான் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீ டக்குனு கிளிக் பண்ண கிளிக் பண்ணால் டக்குனு மீன் வரும், நான் ஸ்டார் ஃபிஷ் கிடச்சிருக்கு. ஓகே நான் வந்து திருப்பி இன்ட்ரூ கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த மீனை வச்சு என்ன பண்ணணும், ஒன்று நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஃபிஷ் டேங்கில் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வித்துடலாம், நீங்கள் வித்துடலாம், பிள்ளை வித்துடலாம். இந்த ஒன்று தான் ஃபிஷர் இவன்ட்டு போய் பர்ச்சேஸ் ஃபிஷிங் கொடுத்தீங்கன்னா ஃபிஷிங் ரோடு ஏதாவது இங்கே அவங்க அவங்களால ஃபிஷிங் ரோடு ஏதாவது ஈஸியாக டக் ரோடு ப்ரோ ராடு அதெல்லாம் ஒன்று இருக்குது, ப்ரோ ராட்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ், இந்த செல்ஃபிஷில் தான் எனக்கு வந்து ஃபிஷன் வைக்கலாம், நான் செல்ஃபி வச்சு காமிக்கிறேன், நிறைய ஃபிஷ் ஸ்டாண்ட் இருக்குது, நான் அதை வித்துடுறேன். ஓகே நான் வித்துடுறேன், 146 கொடுத்தீங்கன்னா அது வந்து 146 மணி வந்து சேவ் ஆகிடும். ஓகே நான் வந்து வெளில வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ எங்கே போகலாம், பெட் ஷாப், அந்த பெட் ஷாப்பில் தான் பெட் ஷாப்புக்குள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ட்ரோ மாதிரி ஓடும், அந்த இன்ட்ரோவே நீங்கள் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் ஓடும் அந்த இன்ட்ரோ, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுவோம் தான் அந்த இன்ட்ரோ ஓடும். நிறைய குட்டி குட்டி பெட்லாம் போயிட்டுருக்கு, ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பெட்டுக்கு. பெட்டை எப்படி நீங்கள் வெளில வர வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பெட்டு வந்து ஐ வாண்ட் டு ஈட் அதெல்லாம் சிலது சொல்லுவோம், அப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த பெட்ரோல் லைஃப் தான் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபஸ்ட்டு ஒன் லைஃப் ஒரு லைஃப் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பெட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஐ எம் ஓகே ஃபார் நவுன்னு சொல்லுது, அப்போ வந்து டக்குன்னு சிலப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட்டு ஐ வாண்ட் டு ஈட் ஐ வாண்ட் டு ஸ்லீப் அதான் சொல்லும்,
கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா அங்கே லைஃப் மாதிரி பார்த்தீங்களா, ஒரு லைஃப் மாதிரி கீழே காமிக்கும். அந்த லைஃப் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே லைஃப் மாதிரி கீழே வாங்கிப்பாருங்க. ஃபுல்லாக ஆகிடுச்சுனா அது வந்து உங்களுக்கு வந்து இதாகிடும் பார்த்தீங்கன்னா, ஜீரோ தான் இருக்குது. அதாவது கேட்கும்போது நீங்கள் படிக்கணும்னு கரெக்டாக டெக்கன் பண்ணிங்கன்னா அது வந்து இதாகிடும், வந்துடும் எக் வந்து ஓப்பன் ஆகிடும். டைமிங் பொறுத்துலாம் ஓப்பன் ஆகாது. ஓகே, வெல்கம் டு த பெட் ஷாப் சொல்கிறேன் ஒருத்தன். இப்போதைக்கு எதுவும் கேட்கலது, ஐ எம் ஓகே ஃபார் நவுன் சொல்லுது. சரி, ஓகே ஆகலாம். நான் வந்து என்ன பண்ணலான்னு அப்போ நிறைய ப்ரீமியம் எக், டாகி எக், கேட்டு கிட்டி எக் நிறைய இருக்குது. மை இன்ஃபோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரடக்ஷன், உங்களை ஏதாவது உங்களை பார்த்து ஏதாவது சொல்லணும், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்னா நீங்கள் வந்து அங்கே டைப் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோ டு பிளேஸாக கொடுத்தீங்கன்னா வந்து பிளேஸானா எதுனா உங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சினே தான் பிளேஸா. நீங்கள் ஹோம் டவுனில், ஹோம் டவுனும் இருக்குன்னா என்னென்னு சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன்னா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டுருப்பான், அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர். அவன்கிட்ட நீங்கள் வந்து ரெண்டாவது நம்ம வந்து ஸ்கேட்டிங் போர்டு வாங்கிக்கலாம், சைக்கிள் வாங்கிக்கலாம், நிறையா வச்சுருக்காங்க. நான் அதுவும் இப்போதைக்கு வாங்க, என்கிட்ட ஏற்கனவே ஸ்கேட்டிங் போர்டும் சைக்கிளும் வாங்கணும் இருக்கேன்ட்ட. ஓகே, அப்படியே அங்கே போவோம். ஓகே, பறக்கிற மாதிரி கை கம்பியும் ஜம்ப் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கார் ஷாப், இங்கே தான் பார்த்தீங்கன்னா கார் வாங்க முடியும். கிட்ட போனாலே கதவு ஓப்பன் ஆகுது. ஸோ நான் உள்ளே போய்க்கிறேன், லோட் ஆகிட்டுருக்கு. இதுதான் ஆட்டோமொபைல் ஷாப்பாம். ஓகே, நிறையா காசு இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து கா 27,000 வாங்கிது, என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை. எங்கள் பைக் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, நான் வந்து பிளாக் கலர் வாங்கியிருந்தேன் அதுலேயே. ஸோ நான் வாங்கலை. நிறைய கார்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, இந்த கார் ரெண்டு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உட்கார மாதிரி கார்லாம் இருக்குது. இதுதான் வயங்கிறதுலேயே காஸ்ட்லியான கார், 12,000 ஜெம்ஸ் கேட்குது பா. அவ்வளோ அங்கே வருது, நிறைய கார்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நான் வந்து இந்த ஷாப் போட்டு வந்துடுறேன். கிட்ட போனால் கதை ஆட்டோமேட்டிக்காக திறக்குது கதை. அவ்வளோ ஓகே, வெளில வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போகுது, மேலே வந்து நான் பார்ட்டி பண்ணலான்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரே பார்ட்டி மாதிரி இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்ட்டி பண்ணலாம் நம்ம மஞ்சள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணி இருக்க இடத்த எல்லாமே மீன் பிடிக்கலாம். இங்கே தான் மீன் பிடிக்கணும். இங்கே தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி எங்கேயா இருக்கோ அங்கே, எங்கெல்லாம் எங்கே இங்கே தூண்டில் போடுறோம் இங்கேயும் மீன் பிடிக்க முடியும். நான் தூண்டில் எடுத்துடுறேன். தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் மீன் பிடிக்கலாம். இங்கேருந்து எக்கிற முடியல, இங்கே உட்காரலாம் போல இருக்கு. சரி, நான் வெளில போயிடுறேன். இங்கேருந்து டிகிரிடும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் மால், ஷாப்பிங் மால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஷாப்பிங் மால்க்குள்ள போகிறேன். இங்கே ஷாப்பிங் மால் நினைக்கிறேன் நிறையா இருக்குது. ஓகே, உள்ளே வந்தீங்கன்னா நல்லா பெரிய இடமா இருக்குது, நிறைய காஸ்டியூம்ஸ் இருக்குது. இங்கே ஏதோ இருக்குது ஷாப்பிங் பண்ணுற மாதிரி, கிளிக் பண்ணுவோம். மணி கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது, நானும் அது இல்லை. ஓகே, அப்படியே அந்த ஸ்போர்ட்ஸ், இப்போ ஸ்போர்ட்ஸ் பக்கம் போவோம். நீங்கள் டயலும் பார்த்துக்கலாம், ஃப்ரீ டயலும் பார்த்துக்கலாம். இங்கே ஆனால் வெளில வந்து இங்கே இருக்காது, இங்கே இதில் மட்டும் ஃப்ரீ டயல் பார்க்கலாம். நான் வாங்கினா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது போட்டுருவான். நீங்கள் வந்து வாங்கினா வாங்கிக்கலாம், மேலே அதை கிளிக் பண்ணிங்கன்னா. இங்கே மட்டும் நீங்கள் ஃப்ரெஷ் சுற்றியாக இருக்கலாம், அதை போட்டுட்டு வெளிலாம் சுற்ற முடியாது. ஷூ போட்டுலாம் போட்டுக்கலாம், கண்ணாடி. நீங்கள் பைக் கொடுத்தீங்கன்னா பையை வந்து வாங்கிடலாம், இல்லைன்னா நீங்கள் இன்ட்ரு கொடுத்துடலாம். அதை இன்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்னது போயிடும், இருக்காது. நீங்கள் வெளில போனால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது ஸ்கோர்ட் ஷூட் போட்டிருக்கோம் பையர். ஓகே,
மேலேயும் ஒரு இது போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி மாதிரி இது இருக்குது, நம்மளுக்கு நம்ம தெரியும். நான் வந்து இப்போ வந்து இந்த சைடுக்கு போகிறேன். இங்கே இந்த சைடு வந்து என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, நான் வாங்கியிருந்தேன். நம்ம வந்து இறங்கல ஆக்சிலேட்டர் ஏறுவோம். ஏற மாட்டேங்கிறானே, இதில் தான் ஏற போகிறோம் இன்னைக்கு. அதில் ஏறியே தரணும். ஏறுடா டேய். ஆ இப்போ பாருங்கண்ணா, இப்போ எப்படி ஏறாம பாருங்க. அப்படியே சொன்ன மாதிரி, ஐயோ சொன்ன மாதிரி நம்ம ஏறியாச்சு. இந்த சைடு போகும். ஒர்க்னுக்கு போட்டிருக்கு இதான் வரைக்கும் சும்மா அந்த மாதிரி ஃபயர் இன்ஜின் வந்து ஃபயர் மேனுக்கான டிஷர்ட்டு, டாக்டருக்கான டிஷர்ட் நிறையா வச்சுருக்காங்க. சும்மா அது சர்வருக்கான சிச்சுவேஷன். இதே போடுறோமா சர்வர் கச்சிஃப்லாம் இருக்குது. ஃபயர் மேன், திருடன், போலீஸ் நிறைய இருக்குது, கேப்டன், ஷிப் கேப்டன்லாம் இருக்குது. ஓகே நான் வெளில வந்துடுறேன். அதை விட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஃபேஸில் வைக்க மாதிரி, கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா வாயில் பப்புள்ஸ் வர மாதிரி இருக்குது. தொப்பி வாங்கினா வாங்கிக்கலாம், நான் வந்து எதுவும் வாங்க போகிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பைக் கொடுத்தா தான் பயமே தவிர, நான் வந்து ஏஆர் ஆக்சிலேட்டில் இறங்க போகிறேன். ஓகே இது ஈஸியாக இறங்கிடலாம், ஜம்ப் பண்ணவே தேவையில்லை. ஓகே நல்லா வந்துடுறேன். நீ வெளில போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீ பை பண்ண மட்டும் தான் இது போனது தவிர, நீ ஷாப்பிங் இருக்குது. எக்ஸ்க்யூஸ் தான் ஆர்டர் எடுப்பணும். பர்கரு நிறையா இருக்குது, நான் அதுவும் வாங்கலை. நீங்கள் பைக் கொடுத்தா மட்டும் தான் உங்களால் வந்து இதெல்லாம் வாங்க முடியும். நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா எல்லாம் போயிடும். பார்த்தீங்கன்னா நான் வெளில வரேன். இப்போ வெளியில் வந்து இன்னும் வெளில வரல, வெளில வந்து வழினாலாம் போயிடுது, அவ்வளோதான். நீங்கள் பைக் கொடுத்தா மட்டும் தான் போவோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஃபர்னிச்சர் ஷாப், காகு ஃபர்னிச்சர்னு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்குள்ளே போகிறேன். காகு ஃபர்னிச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் பை பண்ணுறதுக்கு, உங்கள் ஹவுஸ் சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு ஹவுஸ் நான் அங்கே இருக்கு சொல்கிறேன்னா. ஸ்கூல் இதுவும் நீ வீட்டில் எழுப்பு குடும்பம் இருக்குது, கிளிக் பண்ணும்போது ஐயோ உடச்சிட்டேன், நைஸ் எஸ் ஆகிடும், உடஞ்சி போச்சு. அப்படி ஓடிடுறடே, உடச்சிட்டோம் நம்ம வீட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஜே ஆன் பண்ணிடும், லைட் ஆன் பண்ண முதல்ல அந்த லைட் ஆன் பண்ணு, எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிடுவோம். ஃப்ரீ தானே, இந்த இதையும் ஆன் பண்ணுவோம், இதையும் ஆன் பண்ணுவோம், இது இங்கே எதுவும் இருக்கே, இதையும் ஆன் பண்ணுவோம், இதையும் ஆன் பண்ணுவோம், வந்து இல்லை இருக்கே, இது ஆன் பண்ணுவோம். மியூசிக் வருது இல்லைங்க, இது ஆன் பண்ணுவோம். புகையெல்லாம் வருது, இங்கே இதையும் ஆன் பண்ணிவிடுவோம், இதையும் ஆன் பண்ணுவோம், இது என்ன வந்து இல்லையா, லேசர், லேசர்லாம் வருது. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ கேன்டீன் மாதிரி வச்சுருக்காங்க, இங்கே உட்கார முடியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சேரு, சோஃபா இதெல்லாம் உட்கார முடியல. ஷாப்பிங் பண்ணுற கண்ணாடிலாம் வச்சுருக்கீங்க, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. சரி நான் வெளில வந்துடுறேன், இப்போதைக்கு நான் பை பண்ணல. ஓகே வெளில வந்தாச்சு. நான் வந்து ஏதாவது பைக் எடுத்துகிட்டு போயிடுறேன். கையை எட்டாத பிடிக்கணும்னா நான் கை விட்டு தான் விட்டுவேன் பைக்கை, கையே எட்டாத எனக்கலாம், கை விட்டு தான் பைக்கெலாம் விட்டுறது. படிக்கட்டு மேலாம் பைக்கில் ஓடிட்டுருக்கோம், அப்படி சுற்றுறோம். இங்கே வந்து அது வாங்கிக்கலாம். ஓகே ஸ்பீடாக போகும். இங்கே வந்து அம்மே கார்ட் பெஞ்ச் மேலாம் ஏற்றிட்டான். இங்கே வந்து
ட்ரம்ஸ் எல்லாம் இருக்குது, மியூசிக் போகலாம் உட்காந்துட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா கேமிங் ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணி தான் பாட்டு போடுவோம். செம்மையாக பாட்டு பாடுறோம், ட்ரம்ஸு போடுவோம், ட்ரம் 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 ட்ரம். இந்த லைட் ஆன் பண்ணலாமா? இந்த லைட்டு ஆன் பண்ணுவோம். இதில் ஆன் பண்ண டேபிள் இருக்குது, வச்சுருக்கீங்க. இங்கே தின்னுட்டுருக்கான் கிட்டார் மேன். வெண்ட்டை பார்த்திங்கன்னா நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், உங்கள்கிட்ட எங்கே வேணால் வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கிட்டான் கிட்டார் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டான், மியூசிக் போட்டுட்ருக்கான். பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே போகும்மா, இங்கே தின்னுட்டுருக்கான், ஜெயண்டியில் இருந்துட்டுருக்கான். நம்மளும் ஏறுவோம் இப்படி ஏறணும்னு நினைக்கிறேன், ஆப்போசிட் சைடில். ஹாய் ஐ எம் பியர், மிஸ்டர் பியர் வாங்கம்மா, டான்ஸ் ஆடி நிற்கிறோம். டிக்கெட் வாங்கம்மா, டிக்கெட்டில் வாங்க தேவை, நம்ம எடுக்க முடியும். ஓகே, ஜெயண்டியில் ஏறியாச்சு. எவ்வளோ சீட்டு உங்களுக்கு இருக்குது? நம்ம நேரம் நான் இறங்கிடுறேன்ப்பா. இது எவ்வளோ நேரம் சுற்றியா சுற்றிட்டு இருந்தாலும் நேரம் சுற்றிட்டு இருக்காது. ஓகே, நான் வந்து இப்போ வெளில வந்துடுறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஸ்க்ரீன்லாம் வச்சுருக்கீங்க, டிவிலாம் ஓடிட்டு இருக்காங்க. அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் வரும், இந்த பலூனை நீங்கள் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுற்றி வரலாம். நீங்கள் இந்த இதே சுற்றி வரலாம் நீங்கள். ஐயோ டக்குன்னு போயிட்டு நடக்கும், ஐயோ போயிடுச்சு இந்த பலூன் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. சரி ஓகே, நான் பஸ் ஏற்றி பிடிக்கிறேன். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் நிற்கும், பஸ்ஸு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அதுபடியே நம்ம பிடிச்சிருக்கோம், நடந்துபோய் பிடிச்சிடலாம். பஸ் தான் ஸ்கேட்டிங் போர்டில் போயிட்டுருக்கோம். ஒருத்தன் அது அங்கே அங்கே நின்றோம், ஆனால் அதுலேயும் நான் பிடிச்சிருந்தேன் பஸ்ஸை. அவ்வளோ ஸ்லோவாக போகும் பஸ் நின்றுச்சு, நின்றோம். இப்போ பஸ்ஸில் ஏறிடுறேன், பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ் எடுக்க முடியிறானே, நான் இறங்கிடுறேன். பஸ் போயிடுச்சு, ஓமே கார், பஸ் போயிடுச்சு. ரன்னிங்லேயே ஏறுவோம், ரன்னிங்லேயே ஏறுவோம், ரன்னிங்லேயே ஏறியாச்சு. இறங்கிட்டு பஸ்ஸுக்கு மேலே ஏறிடுவோம். பஸ்ஸுக்கு எனக்கு ரேஸ் இப்போ யார் ஃபஸ்ட்டு போகிறோம் போ. நின்றுவான், நிற்கிறான் பார்ப்பாங்க, இங்கே நின்றுவான் எப்படி நிற்கிறான் பார்ப்போம். ஸ்டாப், ஐயோ நிட்டு போய்கிட்டே இருக்கான் மாட்டுக்கு. மேலே ஏறிடுறேன், மேலே ஏறு. தினம் பஸ்ஸுக்கு மேலே நின்றுருக்கோம் நம்ம. இங்கே நம்ம பைக் கூட்டுவோமா, பஸ்ஸுக்கு மேலே நம்ம பைக் கூட்டுவோம். ஓகே, பஸ் இங்கே நின்றுச்சு, பஸ் ஸ்டாப்பில் நான் அப்படியே போயிடுறேன். இங்கே போர் அடிக்கும், பைக்கே முட்டிட்டு போயிட்டுருக்காங்க அப்பா, பைக்கே முட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க பாட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பற்றி நான் வந்து பார்ட் டூ போடுறேன். நான் நிறையா இன்னும் நிறையா திங்ஸ் இருக்குது, நான் வந்து இதில் வந்து பார்ட் டூவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.